அலட்டல் இல்லாத ஸ்டைல், அதிரையான நடிப்பால் ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரது நடிப்பினை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் என்றால் இவரது ஸ்டைலை ரசிப்பதற்காகவே பல கோடி கூட்டம் இருக்கும். ரியல் வாழ்க்கையில் வெற்றிகரமான நட்சத்திரமாய் ஜொலிக்கும் ரஜினிகாந்த் தனது ரியல் வாழ்க்கையிலும் வெற்றிகரமான மனிதர்தான். 1978 முன்னிலை நடிகராய் இருந்த ரஜினிகாந்த் தன்னை பேட்டி எடுக்க வந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டது ஒரு சுவாரஸ்ய காதல் கதைதான். எத்துராஜ் கல்லூரியில் ஆங்கிலம் இலக்கியம் படித்து வந்த லதாவிற்கு தனது கல்லூரியின் சார்பில் ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. அந்த வேலை முன்னணி நடிகரான ரஜினிகாந்தை பேட்டி எடுக்க வேண்டும் என்பதுதான். தில்லுமுள்ளு படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் இருந்தபோதுதான் லதா அவரை முதல் முறையாக நேரில் சந்தித்துள்ளார். பேட்டியின் போது பல்வேறு கேள்விகளை லதா கேட்டுள்ளார். இது ரஜினிகாந்துக்கு பிடித்துள்ளது. பேட்டியின் போதே தனது காதலை சொல்லாத ரஜினி நேரடியாக என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்டுள்ளார். இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத லதா, நான் எனது வீட்டில் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என கூறியுள்ளார். அதன் பிறகு ரஜினியின் சொந்த வாழ்க்கையை பற்றி அறிய ஆரம்பித்துள்ளார் லதா. சிறு வயதில் அம்மாவை இழந்த ரஜினி பல தடைகளை தாண்டிதான் சினிமாவில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் தொடர்ச்சியாக ஷூட்டிங் சென்று வந்த காரணத்தால் ரஜினிகாந்த் நரம்பியல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளார். ரஜினிகாந்த் நரம்பியல் பிரச்சனையில் இருந்து விடுபட்டால் தன் மொட்டை அடித்துக் கொள்வதாக கடவுளிடம் வேண்டியுள்ளார் லதா. அதன்படியே மீண்டு வந்த ரஜினிகாந்த் லதா மொட்டை அடித்து கொண்டார். இதற்கிடையில்தான் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணனை லதாவின் பெற்றோர்கள் சந்தித்து திருமணத்திற்கு சம்மதம் வாங்கியுள்ளனர். என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்ற ஒரே கேள்வியால் லதாவை திணறடித்த ரஜினி 1981 பிப்ரவரி 26 இருவரும் திருப்பதி கோவிலில் வைத்து லதாவை திருமணம் செய்து கொண்டார். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.